நல்வினை தீவினை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். உயிர் குஞ்சு முட்டையை காக்கைக்கு விட்டால் அயர்பிந்தி காக்கை வளர்க்கின்றவாறு போல் ஏக்கில்லை போக்கிலே என்பதில்லை மயக்கத்தால் காக்கையை வளர்க்கின்றவர்னா காகம் என்ன செய்யும்? தன் குஞ்சு தான் தானே இட்ட முட்டையாக எண்ணி அடைகாத்து அந்த குஞ்சை காப்பாற்றும். கடைசியில் என்ன செய்யும்? அது ஓடி போடும். எதுக்கு சொல்றா திருமலை தேவரனா, நீ என்னையே காப்பாத்துறது? நல்வனை இருந்தா அவன் தானே வர்றான். நீ என்ன ஞானிகளுக்கு பேசுறது? ஞானவான்களுக்கு என்ன புலனைந்து வென்றவந்தன் வீரமே வீரன்னா அவர்கள் பேசப்படுகின்ற கருத்து. நீ என்ன அவனை காப்பாத்துறது? அவன் வினைக்கு என்ன வந்திருக்கிறான்? அவன் என்ன யோக்கியதை? அவன் யோக்கியதே என்ன? அறிவு உள்ளவனா இல்லை சாந்தம் உள்ளவனா இல்லை புண்ணியவானா? இல்லை நீ எத்தனை வந்துட்டு அவனை காப்பாற்ற முடியும்? ஞானவான்கள் பேசுவான், இப்ப நான் பேசுவான். ஆக அவர்கள் என்ன செய்வார்கள்? நடப்பது நடக்கட்டும், திருமொழி தேவன் ஆசி இருக்க வேண்டும், மாணிக்க வாசன் ஆசி இருக்க வேண்டும், நடப்பது நடக்கட்டும். எதனும் கடமை செய்யறோம், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்யறோம், அப்ப பிறகுன்றுவான். இல்லைன்னு சொன்னா இரவு புகழ் மகளிர் திருமணம் ஆகல, மகளிர் திருமணம் செஞ்சு கொடுத்தோம், அவ வந்து மரும வந்து பிறகு அவ வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான், மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம், மருமகனமாக மகனுக்கு திருமணம் செஞ்சுச்சா மகத்தான் தாய் விட்டு போயிட்டா, இப்ப விவகாரத்தை கேட்டுட்டு இருக்கா, இப்படியே போட்டு உடட்டுவான். கடைசி ஒருளும் கவலைப்பட்டு 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 கதை தெரிஞ்சு கதை கட்டரும்பு ஆனது போல எல்லாம் விட்டுடுவான். கடைசி லெயில இருமல் வந்ததுக்கு அப்புறம் லொக்கி லொக்கி சாவான். இதுதான் யோக்கிய ஞானவான். ஞானங்கவன் எப்படி இருப்பான்னா, உலகத்தில் இருப்பான், மனைவி கூட இருப்பான், நடக்குது நடக்கட்டும்மா, நட நீ என்ன முயற்சிக்க முடியும், எந்த மகனுக்கு நீ திருமணம் செய்து வச்சு பார்க்க போற, எந்த மகளுக்கு திருமணம் செய்து வச்சு பார்க்க போற, எத்தனை பேரப்படி நீ பார்ப்ப, நீ எவ்வளவு நாடு இருப்ப, இந்த அறிவு தருவதுதான் குல நெய்ந்தும் வென்றான் தன் வீரமே வீரன். என்றானும் சாகாத கல்வியே கல்வியன். யார் சொன்னது தெரியுமா? அருள் பெரும் அருள் வள்ளல் அருந்தமன் செய்த அவ்வையார் சொன்ன கருத்துக்கள் ஆகும். இது பெண்ணினத்தைச் சேர்ந்தவள் தான் அவள். ஆனால் அவர் என்ன செய்தார்கள்? ஆசானை கேட்க வேண்டும். நீ இல்லறத்தில் இருக்க வாழ்கின்றாய், பெண்களே இல்லறத்தில் வாழ்கின்றாய், புரிந்து கொள் உலகத்தை. இந்த உலகத்தை புரிந்து கொண்டு ஆசான் திருவடி இப்படி பற்று. அகத்தீசா எத்தனையோ இப்போ அவ்வையாறு காரைக்கால் அம்மையார் பெரிய பெரிய மகான்களையும் தோற்றி வைத்திருக்கிறாய், அருள் செய்திருக்கிறாய், எனக்கும் அருள் செய்து நான் திருவடியை தினம் பூஜை செய்கிறேன் எப்படி கேட்க வேண்டும். கேட்கறதுக்கு விடுமா காலம், கேட்கறதுக்கு விடுமா இந்த சமுதாயம்? சமுதாயம் கிடக்குது மனசுக்குள்ள அளவா இருக்குது, மனசுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக ஏற்பின்றி காக்கையை வளர்க்கின்றவாறு போடலாம். என்ன செய்யும்? அங்கே தோத்து பார்க்கும், அது இத்தனை முட்டைன்னு தெரியாது காக்கிறது, அடை காக்கும். காக்கை என்ன செய்யும்? அது திருட்டு திருட்டுத்தனமான குயில், குயில் வந்து திருட்டுத்தனமாக முட்டை வச்சுட்டு போயிடும். அப்போ என்ன செய்யும்? அடை காத்து குஞ்சு பறிக்கும். குஞ்சு பறிக்கிற முட்டை அந்த குஞ்சு அடக்கமாக இருக்கும். ரெக்க முத்திரை மட்டும் ரெக்க முத்திரை மட்டும் அடக்கமாக அந்த குயில் குஞ்சு இருக்கும். ரெக்க முத்துனதுக்கு அப்புறம் புறப்பட்டு ஓடி போடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.